தமிழென்று பேர். அந்த தமிழென்ற தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற பாரதிதாசனின் சுற்றுகளோடு இந்நிகழ்வை தொடர்கிறேன். முதலாவதாக மூன்றாம் ஆண்டு மாணவி செல்வி தமிழினி அவர்களை வரவேற்புரை வழங்க அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பொய்யகனால் புகழ் விளைத்தல் என்பியப்பா, வையகம் போர்த்த வயமொழி நீர், கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே, வாழடு முன் தோன்றிய மூத்த குடியாம் நம் தமிழ் குடியிலிருந்து நான் தமிழறிஞராஜ். நான் நமது கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு மின்னணு மற்றும் தகவல் தொடர்பு பொறியியல் படிக்கின்றேன். இனியதொரு நிகழ்வினை ஏற்பாடு செய்து கொடுத்து நம் அனைவரையும் நன்னறி பாதையை வழிநடத்தி கொண்டிருக்கும் நமது ஆசிரியர் பெருந்தகைகளையும் அருந்தமிழ் நிகழ்வினில் கலந்து கொண்டு தமிழமது பருக இருக்கும் எனது தோழர்களையும் தோழிகளையும் அன்புடன் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் இன்று பாவேந்தர் பாரதிதாசரின் படைப்புகளில் ஒன்றான இருண்ட வீடு என்ற நூலை திறனாய்வு செய்ய இருக்கும் எனது அருமை தோழி பி மோனிகா நன்சி அவர்களை அகமகிழ்வோடு வரவேற்கின்றேன். இந்த இனிய நிகழ்வினை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் மேலும் நன்றியுரை வழங்கவிருக்கும் ஏஞ்சல் மெல்பா அவர்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் நினைவாள். புத்தக திறனாய்வுக்குள் செல்வதற்கு முன்பாக பாரதிதாசரை பற்றி சில வரிகளை பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்து தமிழ் தழைக்கவும் தமிழின் பெருமை நிலைக்கவும் தமிழ்நாடு செழிக்கவும் பாடல்கள் பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். தமிழ் மீது பற்று கொண்ட இவர் தமிழ் வளர்த்த மாமனிதர் பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படும் புரட்சி கவிஞர். புரட்சி கவி என்று பெரும்பாலும் அறியப்படும் இவர் தமிழுக்கு தொண்டாற்றிய கவிஞர் என்றால் அது மிகையாகாது. இவர் ஒரு கவிஞர் மட்டுமல்ல, அரசியல்வாதி, திரைக்கலாசிரியர், எழுத்தாளரும் கூட. இவர் பாரதி மீது கொண்ட ஈடுபாட்டாலும் அவர் மீது கொண்ட அன்பினாலும் தனது பெயரினை பாரதிதாசன் என்று மாற்றியமைத்துக் கொண்டார். பாரதிதாசன் கவிதைகள் தமிழ், தமிழர், தமிழ்நாடு என முப்பரிமாணங்களில் முத்தமிழை முழுமையாக வளம் வந்திருக்கின்றன. தமிழுக்கு அமுதென்று பெயர். அந்த தமிழ் என்பர் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு அமுதென்று பெயர். அந்த தமிழ் என்பர் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று உலக கவிஞர்களிலேயே ஒரு மொழியை உயிருக்கு சமமாக நினைத்து பாடியவர் பாரதிதாசன் ஒருவராகத்தான் இருக்க முடியும். இது தமிழ் மீது அவர் கொண்டுள்ள அளவு கடந்த காதலையே வெளிப்படுத்துகிறது. தமிழின் வீரத்தை பறைசாற்ற தமிழ் பெண்களை வீராங்கனைகளாகவும் வீர புதல்வரை பெற்றவர்களாகவும் நினைவூட்டி தமிழர்களின் வீரத்திற்கு சான்றாக காணப்படுகின்ற புறநானூறு வீர கதைகளை நினைவுபடுத்திடவும் வீரத்தாய் எனும் பெயரில் காவியம் படைத்தளித்துள்ளார் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். தமிழின் வீர பாரம்பரியத்தை நினைவுபடுத்த விரும்பியே வீரத்தாய் காவியத்தில் தன் மகனை தாயே வீரனாக்குகின்ற வகையில் படைக்கிறார். சுதர்மனை நோக்கி வீசிய சேனாபதியின் வாளினை தனது வாளினால் துண்டித்து விடும் வீர மகளாக விசயராணி காணப்படுகின்றார். பறித்தெடுத்த தாமரை பூ பார்வையிலே வீரம் பெருக்கெடுக்க நிற்கின்றாய் பிள்ளையே எனும் வரிகளை பிற நாட்டு வேந்தர்கள் மூலம் சுதர்மனை வீரத்தை பேச வைக்கிறார் கவிஞர் பாரதிதாசன். பாரதிதாசன் தன் எண்ணங்களை கவிதை, இசை, பாடல், நாடகம், சிறுகதை, புதினம், கட்டுரை ஆகிய வடிவங்களில் வெளியிட்டார். இது தவிர திருக்குறளின் பெருமையை விளக்கி பாரதிதாசன் செப்பரோசையில் அமைக்கப்பெற்ற ஐந்து கட்டளை கலித்துறை பாடல்களை பாடியுள்ளார். எழுத்தாளர், திரைப்பட கதாசிரியர், கவிஞர், அரசியல்வாதி என்று பன்முகம் கண்ட பாரதிதாசன் அவர்கள் 1964 ஏப்ரல் மாதம் இதே நாளில் இறைவன் திருவடிகளில் இரண்டர கலந்தார்கள். இனிய நிகழ்வினில் சொல்வதற்கு அனுமதித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி. நன்றி தமிழினி. இருண்ட வீடு என்னும் புத்தகத்தை சிறந்த பாரதிதாசன் சிறந்த தொகுப்புகளில் ஒன்று இருண்ட வீடு. புத்தகத்தை தொகுத்துரைக்க மூன்றாம் ஆண்டு மாணவி செல்வி மோனிகா நன்சி அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த மொழி தமிழுக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை சமர்ப்பி. எனது பெயர் மோனிகா நன்சி. நமது கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு மின்னணு மற்றும் தகவல் தொடர்பு பொறியியல் படித்துக் கொண்டிருக்கின்றேன். இன்று நான் பாவேந்தர் பாரதிதாசன் இயற்றிய இருண்ட வீடு என்னும் புத்தகத்தை திறனாய வந்துள்ளேன்.
தமிழுக்கு அமுதென்று பேர், இன்ப தமிழங்கள் தமிழங்கள் உயிருக்கு நேர் என்னும் தேன் சொட்டும் வரிகளுக்கு சொந்தக்காரரான பாவேந்தர் பாரதிதாசன் இயற்றிய இருண்ட வீடு என்னும் நூலில் நூலை நாம் கதை என்று கூற முடியாது, அதை ஒரு காவியம் என்றே கூறலாம். அந்த காவியத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு மூணு விஷயத்த வந்து இந்த இடத்துல முன்வைக்கிறேன். ஒரு குடும்பம், கல்வி இல்லாத குடும்பம் வந்து எதனால அழியுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த கதையில வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதுல வந்து என்னன்னா மூட நம்பிக்கை, முதல் விஷயம் மூட நம்பிக்கை. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்வி அறிவு இல்லாமல், அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா சோம்பேறித்தனம். இந்த மூணு விஷயமும் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டை வந்து இரண்டாம் வீடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ கதைக்குள்ள போனா ஒரு அழகான கிராமம், அந்த கிராமத்துல வந்து ஒரு அழகான சின்ன குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்துல தலைவர், தலைவி, ஒரு மகன், அவருக்கு வந்து ஒரு சின்ன குழந்தையும் இருக்காங்க. அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து உயிர் இருக்கு, உயிர் இப்போ போயிடும் அப்போ போயிடும் அப்படிங்கிற நிலைமையில வந்து அந்த குழந்தை இருக்கு. அந்த அளவுக்கு அந்த குழந்தைய வந்து அந்த தாய் வந்து கவனிச்சிருக்கோம். ஒரு நாள் காலையில விடியுது, காலையில 6:30 ஆகுது, தலைவி வந்து இன்னும் எந்திரிக்கவே இல்லை. தலைவர் வந்து அவரோட சாய்வு நாற்காலியில படுத்திக்கிட்டு தன்னோட சொத்த பல்ல வந்து சுரண்டிக்கிட்டு இருக்காரு. தன்னோட பையன், பெரிய பையன் வந்து அவனுக்கு காலையில புட்டும் வடையும் ஒருத்தவங்க கொண்டு வந்து தருவாங்க அப்படிங்கிற எண்ணத்துல வந்து அவன் நேரமாவே எழுந்திரிச்சு பல்லு விளக்கலாமா வேணாமா அப்படிங்கிற எண்ணத்துல சாம்பிள் எடுத்து பல் தேய்க்க வாயில வைக்கிறான். இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து வாய் கொப்பிங்க தேடுறான், தண்ணி தேடுறான். தண்ணி தேடி போகும்போது பால்கார இருளன் அப்படிங்கிறவர் வந்து பாலை கொண்டு வந்து அவர் வைக்க வேண்டிய உரியில வைக்காம பக்கத்துல இருந்து உரல் கீழே வச்சுட்டு போயிடுறான். அந்த பையன் அவசரத்துல அந்த பால் பாத்திரத்தை எடுத்து மூஞ்சி கழுவி, அப்படி கழுவுனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது அது வந்து பால், தண்ணி இல்லை. உடனே அவங்க அப்பாட்ட போய், அப்பா இது மாதிரி பால்கார வந்து பாலை கொட்டிட்டான், இது அம்மா வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட போய் சச்சி சொல்றான். இப்படியே போகுது, இன்னும் அவங்க தலையை வந்து எந்திரிக்கிறான். அப்புறம் அந்த புட்டு விற்கிறவங்க வராங்க. புட்டு விற்கிறவங்க வந்து அதுக்கப்புறம் புட்டையும் வடையும் வந்து வாங்கி அந்த பையன் சாப்பிட ஒரு பட்டத்துல வந்து எடுத்துட்டு உட்கார்றான். அவன் உட்கார்றான், உட்கார்ந்த உடனே அவனுக்கு வந்து மேல் வயிறு வந்து வலிக்க ஆரம்பிச்சு. என்னன்னு பார்த்தா அவன் வந்து அவனோட காலை கடனை பிடிக்காம காலையில உணவு சாப்பிட வந்து உட்கார்ந்தான். அப்படி அவன் உட்கார்றப்போ சாப்பிடவும் அவனுக்கு சாப்பிடவும் தோணுது, ஆனா வந்து அவனுக்கு வயிறு வலியும் தாங்க முடியாது. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து எந்த தோட்டத்துக்குள்ள ஓடுறான். ஓடுற வழியில கீழே வந்து ஒரு நாய் படுது, அந்த நாயை மிதிச்சுட்டு ஓடுறான். போற வழியில கீழே இருக்க பாத்திரத்தெல்லாம் தள்ளி விட்டு உடச்சிட்டு ஓடுறான். அப்படியே ஓடினத கீழே இருந்த கயிறையும் பார்க்காம அந்த கயிறு கட்டி அந்த கட்டியிருந்த மாடோட நெத்தியில போய் கொட்டுன்னு விழுகிறான். அப்படி விழுந்தவன் முன்னாடி இருந்த ரெண்டு பல்லுமே அப்பதான் புதுசா உழைச்சிருக்க பல்லுங்க, அந்த ரெண்டுமே காணாம போயிருக்கு. அந்த வலியும் தாங்காம அவனோட வயிற்று வலியும் தாங்காம வேகமா தோட்டத்துக்குள்ள ஓடுறாங்க. இப்படி இந்த சத்தம், நாய் குறைச்ச சத்தம், பாக்குற உருண்ட சத்தம் இதெல்லாம் கேட்டு அந்த தலையை வந்து எந்திரிக்கிறாங்க. அப்ப மணி பார்த்துட்டு 8:00. அப்பதான் அவங்களுக்கு விடியுது. அந்த 8:00 எந்திரிச்ச தலைவி வேகமா போய் மாடிக்கிட்ட இருந்த சாணியை எடுத்து ஒரு வாயில போட்டு கரைச்சு வாசல் தெளிக்க போறாங்க. தெளிச்சு ஒரு அழகான கோலம் போடலாம், தாமரை மலர் போல் அழகான கோலம் இடலாம் அப்படின்ட்டு அவர் வந்து வாசலை நோக்கி செல்கிறார். ஆனால் அவர் போட்ட கோலம் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்டையான விளக்கமா இருக்குல்ல, அதை வந்து பிச்சு அங்கங்க செதறி போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து அவங்க கோலம் இருக்கு. இப்படி போக இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து அவங்க கணவர் பக்கத்துல வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நல்ல செய்தி காலையில வந்து நம்ம எப்பவுமே பார்ப்போம், நியூஸ் பேப்பர் படிக்கிறதா இருக்கட்டும், நம்ம வந்து ஒருத்தங்க கிட்ட காலையில எழுந்திரிச்சு நீங்க இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கணவன் மனைவி பேசிக்கிறது வழக்கம் தான். அது மாதிரி அந்த கணவன் மனைவி பேசிக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கப்ப கணவர் வந்து மனைவி கிட்ட மணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு அவங்க வந்து இன்னும் கடிகாரத்துக்கு சாவி கொடுக்கல, பக்கத்து வீட்டுக்காரன் கிட்ட சொன்னேன் அவன் இன்னும் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும் போதே பக்கத்து வீட்டுக்காரரை எழுந்திரிச்சு வர்றாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, விடியாத மூஞ்சி விடியறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு கடைக்கு போகுது, அதாவது வேலைக்கு போறாரு அப்படிங்கறத அந்த அப்படி சொல்றாங்க. காலையில 8:00 அவங்களுக்கு விடியலை. இவங்க எழுந்திரிச்சதே நேரமாயி இவங்க எழுந்திரிச்சிருக்காங்க, ஆனா வந்து அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பழி சொல்றாங்க. இது மாதிரி இரு விடியாத மூஞ்சி வந்து காலையில விடியறதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு போகுது, இது வந்து மிகவும் தவறான செயல். அவங்க வந்து அவங்களோட அறிவில்லாமை காரணமாக அவங்க வந்து இப்படி சொல்கிறாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே போனால ஒரு பையன் தோட்டத்துக்கு அவன் திருப்பி வரான், அழுதுகிட்டே வரான். அவன் வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா வீங்கி போயிருக்கு, கீழே விழுந்ததில் உதடு ரெண்டு வீங்கி போயிருக்கு. வீங்கி போன வாயோட வந்து பேச முடியாமல் அவங்க அம்மா அப்பாட்ட சொல்கிறான், இது மாதிரி என் முன்னாடி இருந்த பல்லு அறுப்பு போல் முளைத்த பற்கள் காணவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான்.
அவங்களோட வேலைக்காரி வீட்டுக்கு ரெண்டு வேலைக்காரி இருக்காங்க. வீட்டு வேலை செய்யறவங்க அவங்க வேம்பு, அதுக்கப்புறம் சமையல் வேலை செய்யறவங்க அவங்க பேரு வந்து சங்கிலி. அவங்க வந்து சங்கிலிங்கிறவங்க வந்து பால் காய்ச்சி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த பையன் சாப்பிட்டு சாப்பிடாம வந்து இருப்பான். அவனுக்கு புட்டு தான் வேணும்னு சொல்லிட்டு தான் வச்ச வட்டத்துல இருக்க புட்டை பார்த்தா அந்த புட்டை நாய் சாப்பிடும். அதுவும் வந்து எச்சா வந்து அழுக ஆரம்பிக்கிறான். அவன் அழுகையை தாங்க முடியாம அவங்க அம்மா வந்து போய் புட்டு உடைய வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லி அனுப்புறாங்க. அதை கொண்டு வந்து அந்த பையனுக்கு கொஞ்சம் வச்சுட்டு அவங்க தலைவருக்கு வைக்கிறாங்க. அந்த பையன் வந்து அவங்க தலைவர் இலையில இருக்கிற புட்டை வந்து பார்த்து அப்படியே அந்த இலையை தான் பக்கமா இழுத்துக்கிறான். இழுக்கும் போது அவன் உடம்பு லைட்டா வந்து ஆட்டம் எடுக்குது, லைட்டா வந்து அசைவாகுது. அதனால அவன் வாய் வழி தாங்க முடியாம இன்னும் வந்து கதறான். இருந்தாலும் எனக்கு வடையும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீங்கி போன வாயிலையும் வடையை திரும்பி பார்க்கறான். வடை உள்ள போடுங்க இப்படியே போகுது. அதுவும் அந்த பையனுக்கு வழியும் தாங்க முடியல. அப்புறம் அந்த தலைவரும் வந்து காலை குழந்தை முடிக்கலாமா வேணாமா இல்லை சாப்பிட்டு முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவரும் வந்து சாப்பிட விடுறாரு. அவர் சாப்பிட்டு இருக்கும்போது வாயில வந்து ஒரு கல் எடுத்து விடுறாங்க. அந்த கல் பட்ட உடனே இந்த வாயில வச்சு இந்த சாப்பாட்டை எல்லாமே கீழே துப்பிட்டு இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை செய்யல வந்து சொல்றாரு. பையனுக்கு ஒரே சந்தோஷம், அப்பா வேணாம் சொல்லிட்டாரு நம்மளே சாப்பிடலான்னு சொல்லிட்டு திரும்ப குட்டையெல்லாம் போட்டு பிசையிறான். ஆனா வந்து அவனால சாப்பிட முடியல, அதனால அவரும் எந்திரிச்சு போயிடும். இதெல்லாம் நடந்துட்டுருக்கப்போ முதல்ல சொன்ன இல்லைங்களா, ஒரு குழந்தை உயிருக்கு போராடிய நிலையில் அந்த வீட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையின் தாய் வந்து அந்த குழந்தையை மடியில் எடுத்து வச்சு கொஞ்சுறாங்க. அவங்க பாடுற தாளாட்டு பாட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடு வந்து கத்துறது மாதிரி இருக்காங்க. அந்த அளவுக்கு அருமையான தாளாட்டு பாட்டு பாடி அந்த குழந்தையை வந்து தாளாட்டு மடியில் படுத்து வச்சுருக்காங்க. அப்படி வச்சுட்டு இருக்கப்போ அவங்க வந்து யோசிக்கிறாங்க, நான் வந்து என் குழந்தையை நல்லா தானே பார்த்துருக்கேன், செம்பாத்திரம் பித்தளை பாத்திரம்லாம் நம்ம போட்டு விளக்க விளக்க அது இன்னும் மெருகேறிதான் சேருமே தவிர அது எப்பவுமே மங்கி போகாது. அதே மாதிரி நான் என் குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஆனால் என் குழந்தையோட உடல்நிலை மட்டும் மோசமாக்கிட்டே போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க எண்ணத்துல நமக்கு எனக்கு ஒரு தடதான் ஒரு விஷயம் தோணுது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அது மாதிரி அவங்களுக்கு ஒரு தோணுது. ஒரு உயரமான மனிதன் ஒரு சின்ன வாசல் படி இருக்கிற வீட்டில் வந்து இடிச்சுக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. அப்படி தோன்ற உடனே அவங்க உடனே சொல்றாங்க, தன்னோட வேலைக்காரியை கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு இருளன் வந்துட்டு போயிருக்கான், அதாவது கீழ் ஜாதிக்காரன். இருளன் என குறிப்பிடப்படுபவர் கீழ் ஜாதிக்காரன், அவர் வந்து வந்துட்டு போயிருக்காரு, அதனாலதான் என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு. இது ஒரு முட்டாள்தனம். முதல்ல சொன்னதுங்களா அறிவில்லாமை, அந்த அறிவில்லாமை இங்க நம்ம பார்க்கணும். அப்படி இவங்க சொல்லவும் நீங்க உடனே போய் ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தலைவி சொல்றாங்க. அந்த வேலைக்காரி சங்கிலியும் கூட்டிட்டு வர போறாங்க. அப்படி கிளம்புறப்போ குடும்ப தலைவர் வந்து சொல்றாரு, நீ போகாத, 7:30 to 9:30 ராகு காலம் போகாத அப்படின்னு சொல்லி சொல்லவும் அவங்க வந்துட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துறாங்க. அப்ப குடும்ப தலைவியும் அந்த வேலைக்கார பெண்ணும் சேர்ந்து இருக்க எல்லா சாமியும் கூட்டிட்டு அந்த குழந்தை கையில காப்பு கட்டி விடுவாங்க. சுத்தி வந்து வேப்பலையா வச்சு அந்த குழந்தைய படுக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ அவங்க கூட வேலை செய்யறாங்க, அதாவது அவர்கிட்ட அந்த தலைவர் கிட்ட வேலை செய்யறவங்க வந்து ஒரு கணக்கு நம்ம வந்து கணக்கு பிள்ளைன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து வராது. அவர் வந்து வரவும் அவர்கிட்ட வந்து இது மாதிரி ஒருத்தர் வந்து கடன் கொடுக்க வேண்டியிருக்கு பட்டு செட்டின்னு சொல்லிட்டு அவர் வந்து ராகு காலம் கழிந்து பின்னாடி வராது. வந்து பணத்தை கொடுத்துட்டு ஐயா நான் உங்ககிட்ட வாங்கின கடனை வட்டி முதலமா திருப்பி கொடுத்துட்டேன், அதுவும் ராகு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொடுத்தேன், அதனால பணத்தை எதுக்கும் நீங்க சரி பார்த்துக்கோங்க, ஏன் ராகு காலத்துல கொடுத்தா பணம் எதுவும் ஒன்றுவா இருக்கிற குறைஞ்சிருமா கிடையாது. ஆனா வந்து அவங்க அப்படி சொல்றாங்க, அந்த காலத்துல இருந்து ஒரு மூட நம்பிக்கை அப்படி சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டு போறாரு. இப்படியே போயிட்டு இருக்கப்போ மணி வந்து 12 மணி 12 ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா இவர் வந்து உட்கார்ந்து அவரோட சாய் நாற்காலியில் உட்கார்ந்துருக்காரு. வேலைக்கார பெண் வந்து மதிய உணவுக்காக தலைவரை வந்து கூப்பிடுறாங்க, வாங்க ஐயா சாப்பிடலான்னு சொல்லிட்டு. அப்படி சாப்பிட கூப்பிடுறப்போ அவர் வந்து எந்திரிக்கிறாரு. எந்திரிக்கிறப்ப செவத்துல இருந்த ரெண்டு பள்ளி கத்து சத்தம் போட்டு பள்ளி சத்தம் போடல அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பள்ளி சத்தம் கேட்கவும் அவர் வந்து இல்லை சகுனம் சரியில்லை நான் இப்போ சாப்பிட வரல அப்புறம் சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடிக்கு அங்கேயே உட்காந்துருக்காரு. அப்படி உட்காந்தவர்கிட்ட வந்து கணக்கு பிள்ளை வந்து சொல்றாரு, நமக்கு நம்ம கிட்ட வந்து கடன் வாங்க சிற்றம்பலம் அவன் வந்து இன்னும் கடனை திருப்பி தரல, நம்ம வாங்க கடனை வந்து அவங்ககிட்ட வசூலிக்கணும், இல்லாட்டி இன்னும் 5 அவன் எதிராக ஓடுனா நம்ம கிட்ட நம்ம வந்து அவங்ககிட்ட 10 கூட வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவரும் யோசிச்சு பார்த்து நீ சொல்றது சரிதான், உடனே போயிட்டு ஒரு கார் பேசி கூட்டிட்டு வா அவருக்கு முன்பணமா
இப்படி வந்து பேசிட்டு அவர் வந்து கணக்குள்ள வந்து வீட்டை வெளியில போறாரு. ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வீட்டோட நாய் வந்து பொழைக்குது, ரொம்ப பொழைக்குது. யாரோ புதுமுகம் அதை பார்த்துதான் அந்த நாய் பொழைக்குதுன்னு சொல்லிட்டு தலைவர் யாரும் போய் பார்க்க போறாரு. தலைவரோட மைத்துனர், அதாவது தலைவியின் அண்ணன், தனது மனைவியின் அண்ணன் வந்திருக்காரு. வந்தவரை வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. இவர் நான் வந்தேன் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராரு. உள்ள வரப்போ கால் தடுக்கி, அதாவது வாசப்படி தடுக்கி கீழே தடுமாறு தடுமாற நில்லுன்னு நில்லுன்னு உள்ள வராது. இல்லைன்னா நானும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. நல்ல சகுனமா தெரியல, நல்ல சகுனம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவோம். அவர் பாவங்க எதிர்கால இருந்த மாட்டுப்பட்டையில கொசு ஈ கொக்க கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து, கொஞ்ச நேரம் கூட கிடையாது ரொம்ப நேரம் உட்காந்துருக்காரு. கால் வந்துச்சு தலைவருக்கு கிளம்பி போயிட்டாரு. அது கழிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வீட்டுக்குள்ள வராது. வீட்டுக்குள்ள வந்து தங்கச்சியை பார்த்துன்னு, தங்கையே நலமா, குடும்பம் நலமா, மகன் நலமா அப்படின்னு சொல்லிட்டு நலம் விசாரிக்கிறேன். நலம் விசாரிச்சதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கணும், இருக்கிறேன் அவ்வளவுதான், ஏதோ நாயும் சாகாம உயிரோட இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி தான் அவருக்கு தோணுச்சு. அதோடு போயிட்டு அந்த உடம்பு செல்லாம இருந்த குழந்தை பக்கத்தில் போய் அந்த குழந்தையை பார்த்தோன்னே அவர் பரிதாபப்படுறாரு. பரிதாபப்பட்டு அந்த குழந்தையை எடுத்து தான் மடியில வச்சு தான் வாங்கி வந்த தின்மண்டத்தை அனைத்தையும் அந்த குழந்தையிடம் எடுத்து காட்டுறாரு. உனக்கு நான் பூமி வாங்கிட்டு வந்திருக்கேன், உனக்கு மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்து அந்த குழந்தை பக்கத்துல வச்சு வச்சு பாக்குறாரு. இது எல்லாமே மருந்து மாதிரி நான் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வந்திருக்கேன். மருந்து எல்லாமே நிறைய சாப்பிடுவாங்க, எந்த மருத்துவர்கிட்ட போனாலும் 3 நாளைக்கு தான் அவருக்கு மருந்து தரும். அது மாதிரி அவரும் சொல்றாரு, நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மருந்து மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாயிலா குழந்தைகிட்ட கொண்டு போய் வைக்கிறாரு. உடனே வந்து அந்த குழந்தை வந்து என்னால என்ன பேசுறதுன்னு தெரியல, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல இருந்து இருப்பனா இறந்துருவனா எனக்கு தெரியல, என்னால வாயிலுக்கு சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பரிதாபமான பார்வை பார்க்குறது. அதே நேரத்துல வீட்டோட பெரிய பையன், அந்த வாய் உடஞ்சு போன பையன் வீட்டோட ஒரு மூலையில போய் படுத்துருக்கான். அந்த பையன்கிட்டயே போயிட்டு சொல்றாரு, பேசுறாரு, நல்லா இருக்கியாப்பா என்ன அப்படின்னு கேட்கறாரு. அவரால் எந்த பதிலும் சொல்ல முடியல. அப்படி பதில் சொல்லாத அவன்கிட்ட தான் சென்னையிலிருந்து வாங்கி வந்த கை துப்பாக்கி, ஒரு பொம்மை துப்பாக்கி, அதை எடுத்து கொடுத்த உடனே அந்த பையன் முகத்துல வந்து சிரிக்கிறது வந்து எப்படி சொல்றாருன்னா, ஒரு பிணம் சிரித்தது போல் சிரிக்கின்றான், பிணம் சிரித்தது போல் பெரிதாக சிரிக்கின்றான் அப்படின்னு அந்த இடத்துல வந்து பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. அவனால் அந்த வழியும் தாங்கி கொண்டு தன் மாமா தனக்காக வாங்கி கொண்டு வந்தார் என்பதை நினைத்து அவன் வந்து சிரிக்கிறான். நம்ம பையன் வந்து சந்தோஷமா இருக்கான் அப்படிங்கறத நினைச்சு தன் தாயுக்கு அந்த தாயும் சிரிக்கிறாள், அந்த மாமனும் சிரிக்கிறான். கொஞ்ச நேரம் அந்த பையன் அதை வச்சு விளையாடிட்டு இருக்கான், விளையாடிட்டு இருக்கான். விளையாண்டுட்டு இருக்கவங்க கிட்ட இருந்து, அண்ணா அதை வாங்கி வச்சிருங்க அவன் உடச்சு போடுவான், அதெல்லாம் வாங்கி வச்சிருங்க, அதை வெட்டி மலை வச்சிருங்கன்னு சொல்றாங்க பையன். அண்ணனும் அதை வாங்கி அந்த வெட்டி மலை வச்சுட்டு போயிருக்காரு. இப்படியே போகுது. அந்த அண்ணன் வந்து சாப்பிடாம போலாம் வந்திருக்காரு. தங்கச்சி உபசரிக்கணுமா இல்லையா, அண்ணா சாப்பிட்றீங்களா, காப்பி தண்ணி குடிக்கிறீங்களா, எதுவுமே அந்த பொண்ணு கேட்கவே இல்லை. அவரே வாயத்தரும் கேட்குறாரு, அம்மா சமைச்சியாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயோ அண்ணன் நான் மறந்துட்டேன், நான் கேட்க மறந்துட்டேன், இருங்க வெங்கி வச்சு தரேன், நீங்கள் குளிச்சுட்டு வந்துருந்தேன் நம்ம சாப்பிடணும். அந்த மனுஷனை குளிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கோம். அம்மா வெத்தலை இருக்கான்னு கேட்குறாரு. ஐயோ அண்ணன் இதையும் நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. அதே கொண்டு வந்து தராங்க. அவர் வெத்தலையை சாப்பிட்டு உட்காந்துருக்காரு, இப்போ சாப்பிட கொடுத்துருவாங்க, அப்போ சாப்பிட கொடுத்துருவாங்க. ஆனால் இன்னும் அந்த பொண்ணு வந்து சாப்பிடவே கொடுத்துருவாங்க. இது சரிப்பட்டு வராதுடா சாமி, நான் போய் கடையிலே சாப்பிட்டு வந்துடுறான் சொல்லிட்டு வெளியில் கிளம்பி போகிறாங்க. சாப்பிட்டு வந்து உட்காடுறாரு, உட்காந்துருக்காரு. வீட்டில் வந்து அந்த குழந்தை எல்லாம் குழந்தை அழுகிற சத்தம், அந்த வாய் வழியோட அந்த பையன் அழுகிற சத்தம் இருக்கும். அவங்க வேலைக்காரி வந்து எப்படா மணி 6 மணி ஆகும் வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு ஒரு கூலையில் உட்காந்துருக்காரு. எல்லாமே இதெல்லாம் பார்த்துட்டு அவர் அப்படியே மெதுவாக கண்ணை சேர்றாரு. அந்த சாயல் நாற்காலியில் உட்காந்துருக்கு. அப்படி அவர் கண்ணை சேர்ந்த வேலையில் வெளியே போன தலைவர் திரும்பி வீட்டுக்கு வராரு. திரும்பி வீட்டுக்கு வந்தவர் அவ்வளோ கோபத்தோடு வர்றார். கோபத்தோடு வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரும் போய் அந்த சாய்வு நாற்காலியில் உட்காந்துறாரு. அப்போ அண்ணனும் தங்கையும் தங்களோட பிறந்த ஊர் கதைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஊரில் எப்படி, நம்ம ஊரில் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அந்த தலைவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வீட்டில் இருந்து 4 வீடு தள்ளி இருக்க வீட்டில் இருக்க கமலத்துக்கு கல்யாணம் போல எனக்கு பத்திரிக்கை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த அண்ணன் வந்து சிரிக்கிறாரு. ஏன் சிரிச்சாரு, அந்த கமலம் இறந்து போய் பல நாள் ஆகி இறந்து போனவங்களுக்கு கல்யாணம் சொல்லிட்டு கல்யாணம் பத்திரிக்கை வீடு தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தங்கச்சி சொல்லவும் அண்ணனுக்கு ஒரே சிரிப்பு. அவர் சொல்றாரு, இது மாதிரி கமலம் வந்து இறந்து பல நாட்கள் ஆகிவிட்டது, ஏது திருமண பத்திரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப
அப்படி கேட்ட உடனே அவங்க போய் அடுப்பாங்கரையில வச்சிருக்காங்க, அந்த பத்திரிகை அதை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லி. அது அந்த உரை கூட பிரிக்கவில்லை, அந்த உரையை அப்பதான் அவர் பிரிக்கிறாரு. பிடிச்சு பிரிச்சு படிக்கிறதுக்குள்ள தலைவர் வந்து ஆரம்பிக்கிறார், எனக்கு வந்து இது வண்டி செலவு தான் மிச்சம், வண்டி செலவே 25 ரூபா ஆச்சு, அவன் ஓடியே போயிட்டான் ஹைதராபாத்துக்கு அப்படின்னு சொல்லி அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் இவரும் ஒரு பக்கம் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கடிதத்துல ஒருத்தர் வந்து எழுதியிருக்காரு, ஐயா நீங்க வந்து சிற்றம்பலத்துக்கு கொடுக்க வேண்டிய காசு அவன்கிட்ட இருந்து வந்து வாங்கிக்கோங்க, இல்லாட்டி அவன் இன்னொரு 5 நாள்ல வந்து ஹைதராபாத் பக்கம் ஓடி போயிருவான், அவன்கிட்ட இருந்து வாங்க முடியாது, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு பயனும் இல்லை. இந்த கடிதம் உங்க கையில கிடைச்ச உடனே நீங்க வந்து பாருங்க, அப்பதான் உங்க பை உங்க பணம் வந்து உங்க கையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த கடிதத்துல எழுதியிருக்காரு. இதை படிச்சு முடிச்சோடனே தலைவருக்கு இன்னும் போகும், இந்த கடிதம் எப்போ வந்ததுன்னு சொல்லி தலைவியை பார்த்து கேட்டாரு. அவங்க சொல்றாங்க 7 நாளைக்கு முன்னாடியே வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி 7 நாளுக்கு முன்னாடி வந்தது அப்படின்னா இனி ஏன் என்கிட்ட கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோபமா கேட்கிறாரு. திருமணத்துக்கு வந்த பத்திரிக்கை தானே, நாயா உங்ககிட்ட கொடுக்கணும், நீங்க எப்படி இருந்தாலும் எந்த திருமணத்துக்கு போக மாட்டீங்க, இந்த காசு செலவா போயிடும், பொய் எழுதணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு போக மாட்டீங்க, அதனாலதான் நான் அடுப்பாங்கரையில கொண்டு போய் வச்சுட்டேன் விறகு எரிக்கிறதுக்கு. அந்த காலத்துலலாம் பேப்பரை பத்த வச்சு விறகு எடுப்பு தானே, பேப்பரை பத்த வச்சு மண்ணெண்ணெய் ஊற்றி விறகு எரிப்பாங்க, அதனால நான் கொண்டு போய் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தலைவருக்கு இதை கேட்டோன்னா இன்னும் கோபம் வருது, அடி முட்டாளே என்ன போய் கல்யாணம் பண்ண பாரு, ஏன் என்னதான் நான் தான் உன்னோட பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்ட ஆரம்பிக்கிறார். அந்த தலைவி நானும் எதுக்கு சலிச்சவே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் என்ன உன்ன மாதிரியா வீட்டுல இருக்க காசெல்லாம் ஊருக்கெல்லாம் வாரி வழங்குறேன், கடன் கொடுத்து நான் வந்து வாணிகம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கெல்லாம் வாரி கொடுத்து ஏமாந்து உட்காந்து இருக்கேன்னா, நீ தான் இருக்க எல்லாத்தையும் நீ தான் அழிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பேசிட்டு இருக்கா சண்டை பெருசா போகும், சண்டையெல்லாம் கேட்க முடியாதா இருந்த வைத்துனர் அதாவது தலைவியோட அண்ணன் வந்து, இல்ல எவ்வளவு பொண்ணுதான் சாமி நான் கிளம்பிடுவோம் சொல்லிட்டு யாருமே சொல்லாம கிளம்ப அந்த வீட்டை விட்டு வெளியே இருக்கிறாங்க. அவர் வெளியேறத பின்னாடி நம்ம தலைவர் வந்து இன்னும் சண்டை பெருசாகுது, அதோட வேலைக்காரியை பார்த்து நான் இன்னும் இந்த வீட்டு பக்கம் வரமாட்டேன், இந்த வீட்டில் நான் சாப்பிடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக சொல்லிட்டு போறாரு. போனவர் திரும்பி வந்து அவரோட பெரிய பையனை கூப்பிட்டு, நீ இங்கே இருடா இங்கேயும் போயிடாத, வீட்டுக்கு காவல், நீ இங்கே இருடா இங்கேயும் போயிடாதுன்னு சொல்லி பெரிய பையனை சொல்லிட்டு போறாரு. அந்த பெரிய பையனும் என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியாமல் அப்படியே முடிச்சுட்டு நிற்கிறான். மறுபடியும் போனவர் திரும்பி வந்து வேலைக்காரி சங்கிலிக்கிட்ட, மாடையை கண்ணையும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்படி மாடையை கண்ணையும் பார்த்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு போனவர் திரும்பி வந்து குழந்தையும் உங்ககிட்டதான் ஒப்படைச்சிட்டு போற, நீ தான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே என்ன தேடி யாரும் வராதிங்க, இதே தெருமுனையில இருக்க கடைசி வீட்டுலதான் 64 2 நம்பர் வீட்டுல தெருவோரமா இருக்க பகுதியிலதான் நான் இருப்பேன், ஆனா நீங்க வந்து என்னை கூப்பிடக்கூடாது, கூப்பிட்டீங்கன்னா கொழும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. கிளம்புறாரு கொஞ்ச நேரம் போயிட்டு வாசல் கதவு கிட்ட நிக்கிறாரு, யாராச்சும் கூப்பிடுவாங்களான்னு சொல்லிட்டு, ஆனா யாரும் கூப்பிடுறதுக்காக யாருமே வாங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லை. யாரும் சொல்லாதனால அவர் வந்து அவர் போயிட்டாரு, போய் அங்க இருக்காரு. இப்படியே மணி வந்து ஆகுது, வேலைக்காரி வந்து தலைவி கிட்ட கேட்கலாம், ஏமா தங்கம் போலான கணவரை கொண்டுள்ள நீங்கள் கணவரை இப்படி ஏசலாமா, இப்படி வந்து நீங்க வந்து கோவப்பட்டு நீங்க பேசலாமா, தங்கமானவர்கள் ஒரு புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு நீங்க பேசாம போய் உட்காரு, அவ்வளவுதான் அந்த தலைவர் வந்து பதில் சொல்றாங்க. அப்படி சொல்லவும் அந்த பெண் அதாவது அந்த வேலைக்காரி பெண் சங்கிலியும் போய் ஒரு மூலையில உட்காந்துடுறாங்க. நமக்கு எதுனா அவங்க அவங்க குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துடுறாங்க. உட்காந்தவங்க கிட்ட அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, சாப்பாடு ரெடியா, சாப்பாடு வந்து ரெடியா இருக்கா, சாப்பிடலாமா, பையனுக்கு பசிக்குது, அந்த வாய் உடஞ்சு போன பையன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவன் வாய் சரியாயிட்டு அதனால எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வாயை திறந்து கேட்கிறான். வாயை திறந்து கேட்கணும்னா அம்மா பையன் பக்கத்து பக்கத்துல உட்காந்துருந்தோம், பக்கத்துல இருந்த மண்ணெண்ணெய் விளக்கை பட்டுக்கல, அவங்களே வேகமா எந்திரிக்கும் மண்ணெண்ணெய் விளக்கை கீழே உட்காந்துருச்சு, மண்ணெண்ணெய் எல்லாம் கொட்டி போச்சு, ஐக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த மண்ணெண்ணையை வந்து கிளீன் பண்ணி எடுக்கிறாங்க, தொடச்சி எடுக்கிறாங்க. தொடச்சி எடுத்தவங்க கையை கழுவிட்டு சாப்பிடணுமா இல்லையா, கையை கழுவாம அப்பயே போய் உட்காந்து சாப்பிட உட்காந்து அன்னைக்கு பார்த்து சாப்பாட்டுலேயும் எந்த குறையும் இல்லை, குழம்புலையும் எந்த குறையும் இல்லை, கூட்டு வகையிலையும் எந்த குறையும் இல்லை, அவங்க கை கழுவாம மண்ணெண்ணெய் கையோட உட்காந்து சாப்பிட்றது தான் குறை, சாப்பாடு நல்லாவே இல்லையே பிடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரி கிட்ட கேட்குறாங்க. இதுக்கு மேல உன்னால எதுவும் மாற்றம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரி சங்கிலி சொல்லுவாங்க. என்ன பண்றது நமக்கு இன்னைக்கு கிடைச்சது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட்டு எந்திரிச்சு போறாங்க. சாப்பிட்டு எழுந்திரிச்சு போனதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் வேலைக்காரி ரெண்டு பேரும் வந்தா வேணும்னு சங்கி அவங்க ரெண்டு பேரும் தன்னோட வீட்டுக்கே வந்து எடுத்துட்டு போறாங்க. இப்படியே 10:10 10 மணி ஆன உடனே இவங்க போய் படுக்க போறாங்க. படுத்த உடனே அந்த குழந்தையோட
தலைவர் வந்து வராரு. வெறும் ரொம்ப பசியோட வராரு. வந்து கதவை தட்டினவர் கதவை யாருமே தட்டல. கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் முதுக வச்சு இடிக்கிறாரு. நம்மளாம் கதவை யாராச்சும் கூட்டிக்கிட்டாங்கன்னா போய் இடிப்போம். அது மாதிரி அவரும் இடிக்கிறாரு. அவ்வளோ சத்தத்தையும் கேட்டு அந்த தலைவி இன்னுமே எந்திரிக்கவே இல்லை. ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து எரிச்சலோட அவர்கிட்ட தட்டச்சு பட்டறை வச்சிருக்கவங்க மாதிரி இப்படி சத்தம் போடுறீங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லை என் மனைவி என் மேலே கோபிச்சிருக்கு, கோபத்தில் இருக்கா, அதனால வந்து அவர் கதவை திறக்க மாட்டேரா அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. ஆனால் வந்து அந்த ஒருத்தர் வந்து கூட்டத்தில் இருக்கிறவர் சொல்கிறாரு, உன் மனைவியில் உயிரோடு இருந்தால் கதவை திறந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எல்லா கூட்டமும் கலைஞ்சு போகுது. அப்படி கலைஞ்சு போன பின்பாரு இவர் வந்து என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இருந்த நாற்காலியில் உட்காந்துருப்பார். அந்த மணி வந்து ஒரு மணி ஆகுது. தலைவர் படுத்திருந்தாங்க. அவங்க கையில் வந்து ஒரு சுண்டலி வந்து கடிச்சு விட்டுட்டு போகுது. அந்த வழி தாங்க முடியாமல் எழுந்திரிச்ச தலைவி தூக்கமும் போயிருந்தவங்களுக்கு என்னடா அது வெளியில் ஏதோ சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு போய் எட்டி பார்த்தோம்னா தன்னோட கணவர் வந்து வெளியில் இருக்கிறத பார்த்துட்டு தானை மட்டும் திறந்து விட்டுட்டு வேகமாக ஓடி வந்து விழுந்து போட்டு படுத்துட்டாங்க. நமக்கு நல்லாவே தெரியல இத்தனை இவ்வளோ நேரம் தட்டி திறக்காத கதவு இப்படி தானாக இருக்கிறாங்கச்சு. அதுவும் இல்லாமல் தூங்குறவங்க எப்படி தூங்குவாங்க, தூங்குற மாதிரி நடிக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்கிறீங்க தான். அவங்க உடம்பு வந்து புழு மாதிரி நெளிந்தவங்க. அந்த தலைவியோட உடம்பு புழு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டே படுத்துருக்காங்க. தலைவர் கோபத்திலே வந்து சாப்பாடு இருக்கான்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் யார்கிட்டையும் பதில் இல்லை. தன்னோட மகனையும் கூப்பிடாத மகனும் எந்த பதிலும் சொல்லலை. வேகமாக இவரே வந்து மண்ணெண்ணெய் விளக்கு எடுத்துக்கிட்டு அடுப்பாங்கலுக்கு போய் இருக்கிற பாத்திரம் கட்டி எல்லாத்தையும் திறந்து பார்க்குறாரு. வெண்ணெய் பாத்திரத்தில் வெண்ணெய் இருக்குது, குழம்பு பாத்திரத்தில் குழம்பு இல்லை, சாப்பாடு கூட கழுவி கொடுத்து இதை பார்த்தோன்னே இன்னும் கோபமாக இருக்கிறவர் வேகமாக வந்து எனக்கு சாப்பாடு இங்கே இனிமேல் இந்த வீட்டில் சாப்பிடவே மாட்டேன், இனிமேல் எப்பவுமே நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு கோபமாக கத்துறாரு. அதுக்கு யாருமே பதில் பேசவே கிடையாது. எல்லாம் அவங்க பாட்டு தூங்குறாங்க. இவருக்கு தூக்கமும் வரல. உருப்படுத்துறாரு, புரட்டு படுத்துறாரு, நடக்கிறாரு, குதிக்கிறாரு, பாடி கூட பார்க்குறாரு. ஆனால் அவர் வந்து பசினால அவருக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. இப்படியே அவர் உட்காந்துருக்கப்போ மாடி வழியாக ஒரு திருட ஏறி குதிச்சு வரான் அந்த வீட்டுக்கு. முழுக்க முழுக்க கருப்பாக ஆடை அணிஞ்சிருப்பாங்க. கருப்பாக ஆடை அடைஞ்ச அந்த திருடன் நம்ம வந்து நம்மளோட தலைவர் வீட்டில் தான் முதல்ல நுழையும். நுழைச்சி அலமாரியை பார்க்குற அலமாரி கூட்டி சாவியை தேடுறா சாவி இல்லை. எப்பவுமே வந்து நம்ம வீட்லேயும் நம்ம அம்மாக்கள் அதேமாதிரி நம்ம பாட்டிகள் எல்லாம் தன்னோட இடுப்பிலையோ இல்லை தன்னோட தலைமாட்டிலேயோ தான் சாவியை வந்து வச்சுருக்காங்க பத்திரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தலைவி படுத்திருந்தப்பவே அவங்க தலைமாட்டில் தேடுறா சாவி அங்கேயும் இல்லை. இங்கெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறா தலைவருக்கு பக்கத்தில் இருக்கிற பெட்டிக்கு மேலே சாவி இருக்கு. சாமியை பார்த்ததை விட வேகமாக எடுத்துகிட்டு போய் அலமாரியை திறப்பாங்க. அலமாரியை திறந்த உடனே கட்டு கட்டாக பணங்கள் பணம் நோட்டுகள் அடுக்கி வைக்கப்படும். அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தன்னோட தான் கொண்டு வந்த பையில் வந்து அடுக்கி வச்சுக்கிறாங்க. அப்படி வச்சுட்டு இருக்கப்போ ஒரு குழியிலிருந்து ஒரு ஓட்டையிலிருந்து வெள்ளி காசுகள் வந்து கொட்ட ஆரம்பிக்கும். அதையும் வந்து எடுத்து வச்சுக்கிறோம். அப்போ வெள்ளி காசு கொட்டுற சத்தம் கூட கேட்காமே அவங்க எழுந்திருக்காம இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து நினச்சிக்கிட்டாரு. தலைவர் வந்து பாக்கு பெட்டியை தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் நினச்சிட்டு அவரும் எதுவும் கட்டுக்காமல் படுத்திருக்காரு. தலைவர் வந்து தலைவர் பசினாலே ஏதோ உருட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் படுத்திருக்காரு. அவங்களும் படுத்திருக்காங்க. அந்த பையன் வந்து பெருச்சாலியோட வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் படுத்திருக்கான். இதில் அந்த திருட எல்லா பணத்தையும் எல்லா வெள்ளிக்காசையும் அள்ளி தாக்கணும்னு அந்த பையில அடைச்சிட்டு கிளம்புறப்போ ஒரு கருந்தேல் அவங்க காலில் வந்து கொட்டியிருக்கும். அந்த கொட்டின வழியில் அவன் ஆள் கத்துறான். அவன் கத்துற சத்தம் கேட்டு தான் இவங்க வந்து எழுந்திருக்கிறான். இவங்க எங்களுக்கு இதை பார்த்தோன்னா அது கூட கதவு பின்னாடி ஒழிஞ்சிருந்தான். ஒழிஞ்சதுக்கு அப்புறம் தலைவர் வந்து வேகமாக பார்க்குறாரு. அவன் கையில் ஒரு கத்தி இருக்கு. நம்ம தலைவர் சும்மாக்க வேண்டியதானே, ஐயோ திருடனா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவன் இன்னும் உஷாராயிட்டு கதவு பின்னாடி நல்லா உள்ளே போய் நின்றுட்டான். தலைவருக்கு பார்த்தா பக்கத்தில் இருக்க வெட்டி மேலே ஒரு கை துப்பாக்கி இருந்துச்சு. சரி இதை வச்சு அவனை ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கி எடுத்து காட்டுறாரு. மரியாதையாக நீ எடுத்ததெல்லாம் எடுத்த இடத்துலேயே கொண்டு போய் வச்சுட்டு போயிடு, இல்லாட்டி உனக்கு கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் சொன்னதை கேட்ட திருடன் வந்து கொஞ்ச நேரம் அவனுக்கு வந்து கொலையை நடுங்கி போச்சு. நான் வச்சிருக்கேன், நான் வச்சிருக்கேன், நீங்கள் வந்து எனக்கு கொண்டுடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் வெளியில் வரணும். வெளியில் வந்தவன் வந்து அந்த குழந்தை பையன், அவனுக்கு தான் துப்பாக்கி வாங்கி கொடுத்தாரு அவங்க அம்மா. அவன் வந்து நினைக்கிறான் நம்ம அப்பா என்ன முட்டாளா, இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காரு, அறிவிலையே அவருக்கு பொம்மை துப்பாக்கியை போய் நெஜ துப்பாக்கி கழிச்சு மிரட்டுறாரு. நம்ம சொல்லுவான் நம்ம அப்பாவுக்கு அறிவு இல்லை, நமக்கு அறிவு நிறையா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்பா அது பொம்மை துப்பாக்கிப்பா, அது சுடாது, அது தக்கையை மட்டும்தான் சுடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இதை கேட்ட திருட வந்து அவன் வந்து தெளிவாக்கிட்டான். அப்புறம் அவன் வச்சிருந்த கத்தியை வந்து காட்டி மிரட்டிட்டு அவன் போயிட்டான். அந்த திருட அந்த தெருவை விட்டே ஓடி போனதுக்கு அப்புறம் தெருவையே தாண்டி போனதுக்கு அப்புறமே தலைவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த கொலகார பாவி எனக்கு போய் பிள்ளையா பிறந்த இடம் அப்படின்னு
கல்லு, இந்த சமயம் உரசுற கல்லு கூட அந்த கல்லு வச்சிருக்காங்க. அந்த கல்லு தூக்கி தன் மகன் மேல தெரியல கோபத்துல, அந்த அளவுக்கு கோபம் அவரோட கண்ணை மறைச்சிருக்கு. கல்லு தூக்கி தன் மகன் மேல எரிஞ்சது. அந்த கல்லு வந்து அவங்க மனைவி மனைவி மேலப்பட்டு அந்த மனைவி ஆள் கத்துறாங்க. அதுதாங்க அவங்க கடைசி சத்தம். அதோட அவங்க சத்தம் மூச்சு அடைத்து மடங்கிட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பக்கத்துல அந்த நாற்காலி தூக்கி மறுபடியும் வீசுற பையன் மேல, அது பையன் மேல கஷ்டப்பட்டுச்சு, பையனும் போயிட்டான் அவ்வளவு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பையன்கிட்ட இருந்து எந்த பேச்சு மூச்சும் கிடையாது. அந்த குழந்தை பத்தி மறுபடியும் ஒரு கட்டை தூக்கி எறியறாரு. அந்த குழந்தை அதுக்கு முன்னாடியே போயிடுச்சு. அந்த உயிர் ஊசலாடிட்டு இருந்த குழந்தை அதுக்கு முன்னாடியே இருந்து விட்டது. இப்படி நடக்கையில பக்கத்துல அக்கம் பக்கம் இருக்கவங்க என்னடா சத்தம் கேக்குது திருடனா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. எதுக்க வீட்டுல இருந்து ஒரு கிளவி பூன் விழுந்த கிழவி எள்ளி கிழவின்னு சொல்லிட்டு அந்த கிழவிக்கு பேர். அந்த கிழவி வருது. வந்து குழந்தை நல்லா இருக்கா, குழந்தைக்கு இன்னும் ஆகலையே, குழந்தை அப்பவே வந்து உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, எங்க நான் குழந்தைய பாக்குறேன், எல்லாம் விளக்கேற்றுங்க விளக்கேற்றுங்கன்னு சொல்றேன். அந்த காலத்துல வந்து லைட் சுவிட்சப்பட்டா லைட் அதெல்லாம் கிடையாது இல்ல, வெறும் மண்ணெண்ண விளக்கு தான் கேட்டுதான் இருக்கிறாங்க. அப்படி விளக்கேத்துறாங்க. விளக்கேற்றி கொண்டு போய் பார்க்கும்போது அந்த குழந்தை ஆல்ரெடி இறந்து போயிருக்கு. இன்னமே இறந்து இருக்கு அந்த குழந்தை. குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவர் தலைவருக்கு ஒரே வந்து அதிர்ச்சியா போயிருக்கு. அதே மாதிரி உங்களோட மனைவியும் உங்களோட பெரிய பையனும் இறந்துருக்காங்க, இறந்துதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னும் வந்து அவர் கதிர்ச்சியா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, கல்வி கல்வி அறிவு மூட நம்பிக்கை இந்த முரட்டுத்தனம் இதெல்லாம் இருக்க கொண்டுள்ள அதிகமாக கொண்டுள்ள வீடு சோம்பேறித்தனம். ஒரு விஷயமா என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து தெளிவா வந்து என்ன புரிஞ்சுக்காம நமக்கு வந்து ஒரு கல்வி அறிவு ஒரு அடிப்படை அறிவு இருந்தாலே நம்ம வந்து அதை வந்து உணர்ந்துக்க முடியும். இப்போ அடிப்படையே எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால, அடிப்படை விஷயம் கூட இல்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த குடும்பத்தில் வந்து இப்படி நடக்குது. இப்படிப்பட்ட குடும்பத்தை தான் அவர் வந்து பாரதிதாசன் வந்து இரண்ட வீடுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்படிப்பட்ட இரண்ட வீடை வந்து கடைசி என்ன வார்த்தை சொல்லி முடிக்கிறாருன்னா, எல்லா நலமும் நீதியும் கல்வி இல்லா வீட்டை இரண்ட வீடு என்கிற. எந்த எல்லா நலமும் நான் படித்தா எவ்வளோ பெரிய பணக்காரனாக தான் நீங்கள் இருந்துருக்கோங்க, ஆனால் உங்கள் கையில் உங்கள் நீங்கள் சம்பாதிச்ச காசு வேணும்னா அதுக்கு ஒரு அடிப்படை கல்வியாச்சு வேணும். ஒரு இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போகிறப்போ இப்போ குறைஞ்சபட்சம் 2 டிகிரி கேட்கலாம். அப்போது அடிப்படை எல்லா விஷயம் சகல விஷயமுமே கொடுக்கக்கூடிய கல்வி ஒரு வீட்டில் இல்லைன்னா அந்த வீடு வந்து இருண்ட வீடு அப்படிங்கிறது தான் அவர் கடைசியாக சொல்லி முடிக்கிறாரு. இந்த இடத்துல வந்து நான் ஒரு திருக்குறள் சொல்கிறேன். கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். திருவள்ளுவர் எழுந்த திருக்குறள். இதுல கண்ணுடைய கண் இருக்குது அப்படிங்கிறவங்க எல்லாருமே கண் இருக்கவங்க கிடையாது. கல்வி உள்ளவங்க மட்டும்தான் முகத்தில் 2 கண்கள் உடையவர்கள், மற்றவர்கள் எல்லாம் முகத்தில் 2 புண்ணுடையவர்கள். திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் இந்த காலம். அப்பவே அவர் வந்து கல்வியை பத்தி அவ்வளோ வந்து ஒரு சிறப்பா ஒரு 2 அடியில் வந்து எழுதியிருக்கார். ஒரு குடும்பம் சிறப்பாக சிறந்து விளங்க கல்வி இன்றியமையாத ஒன்று. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறியிருக்கோம். இருண்ட வீடு என்னும் புத்தகத்தை சிறந்த முறையில் தொகுத்து வழங்கிய செல்வி மோனிகா நான்சி அவர்களுக்கு நன்றி. நன்றி உணர்வு என்பது உதவிக்கான மிகப்பெரிய விருந்து. இந்நிகழ்வை ஏற்பாடு செய்து கொடுத்த ஆசிரிய பெருமக்களுக்கும், புத்தக திறனாய்வை சிறந்த முறையில் எடுத்துரைத்த மோனிகா நான்சி அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.